பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18:7 நான் வாசிக்கிறேன். ஆகையா, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. யாருக்கு? யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்றாம். பிரியமானவர்களே, எசேக்கியா எப்படி இருந்தாராம் தெரியுமா? ஆரம்பத்தில் தேவனை பற்றி கொண்டு வர வர அவரை பிடிச்சிருக்கிற பிடி தளர்ந்து கொண்டே போகுமே, அப்படி இருக்கலையா? என்றென்றைக்கும் தேவாதி தேவனை உடும்பு மாதிரி பற்றி கொண்டு இருந்தார். மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும் தேவனையே சார்ந்திருந்தார். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மாறாமல் கை கொண்டார். விசுவாசத்துல அவரை போல இன்னொரு யூதாவின் ராஜா அவருக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை, அவ்வளவாய் தேவனை நம்பி வாழ்ந்தார் என்று சொல்லி எசேக்கியாவை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட தான் தேவன் எப்பவும் இருப்பார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களோடு வாழுவது கூடவே இருப்பது. பிரியமானவர்களே, ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், தேவன் தன்னோட இருக்கிறாரே எப்பமோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் எங்க போனாலும் அவருக்கு வெற்றியின் மேல் வெற்றி உண்டாகும், அனுகூலமான காரியங்கள் நடக்கும். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆதலால் என்ன ஆயிற்று? ஜெயம், ஜெயத்தின் மேல் ஜெயம். அவர் எங்க போனாலும் மனித ஒத்தாசை அவருக்கு உண்டாயிற்று, தேவ கிருபை அவர் மேல் தங்கி இருந்தது. தானியேலோடு கர்த்தர் இருந்தார், ஆதலால் தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாகவே இருந்தது என்று வேதத்துல நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருந்தார், நமக்கு ஜெயம்தான். ஆதலால் அன்பின் தகப்பனே, அருமையான இரட்சகா, தூய்மையான ஆவியானவரே, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எப்பொழுதும் எப்பொழுதும் உம்மை அண்டி கொண்டிருந்து, ஐயா உம்மையே சார்ந்து வாழ்வதின் மூலமாகவும் உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதின் மூலமாகவும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் உம்மை நம்பி வாழ்வதின் மூலமாகவும் உம்மோடு உம்முடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும் நாதா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.